கருட புராணம் நுழைவாசல். வேதவியாசர் 18 புராணங்களை இயற்றினார். அவற்றில் கருட புராணமும் ஒன்று. நாம் அன்றாட வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். சுயநலத்துக்காக மட்டும் வாழ்கிறோம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அதை நாம் உணர்ந்திருந்தாலும் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் சுகபோகங்களில் மயங்கி மனம் போன போக்கில் வாழ்கிறோம். மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் உள்ளன. அதன்படி மனிதர்களை வழிநடத்துவதற்காகவே அறநூல்கள் எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் என்று வரையறுத்து கூறியுள்ளன. நாம் அரசாங்கத்தின் கடுமையான சட்டங்களுக்கு பயந்து நடக்கிறோம். ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் நம்மை பயக்கும் ஆண்டவன் அருளிய அறிவுரைகளை கேட்டு நடப்பதில்லை. இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது ஏன் கவலைப்பட வேண்டும்? சொர்க்கமாவது நரகமாவது என்று அலட்சியப்படுத்தி விடுகிறோம். துன்பம் வரும்போதும் வியாதிகள் வரும்போதும் இனி உயிர் வாழ மாட்டோம் என்ற நிலை வரும்போதுதான் கடவுளின் நினைப்பு வருகிறது. காலங்கடந்து உணர்வதில் பயனில்லை. கருட புராணத்தில் பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளன. படித்து பயன்படுவதற்காக அல்ல, மனதை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக. தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.